ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை 200 மற்றும் அதற்கு அதிகமான ரன்கள் அடித்த அணிகள் யார் யார், இதில் டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய அணிகள் எந்தெந்த அணிகள், அந்த அணிகள் எல்லாம் எத்தனை முறை 200 அதிகமான ரன்கள் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்த கொரோனாவிற்கு மத்தியிலும் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ அதிரடியான முடிவை எடுத்து ஐபிஎல் இந்த செப்டம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா அரபு எமிரேட்ஸில் நடப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ரசிகர்களிடையே பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கு. இந்த சமயத்தில் ஐபிஎல் தொடர்பான செய்திகளும் அதிகமாக உள்ள வந்து கொண்டிருக்கு. அதன்படி தற்போது ஐபிஎல் வரலாற்றில் இதுவரைக்கும் அதிக முறை 200 அதிகமான ரன்களை அடித்த டாப் ஃபைவ் டீம் பத்தான் பார்க்க போறோம். இதுல ஐந்தாவது இடத்துல பாத்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். தற்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தினேஷ் கார்த்திக் அவர்களுடைய தலைமையில இந்த வருடம் களமிறங்க போறாங்க. கடைசி 2 வருடங்களாக அவங்க தான் கேப்டனா இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. மும்பை மற்றும் சென்னை இந்த 2 அணிகளுக்கு பிறகு 2 முறை கோப்பையை கைப்பற்றிய ஒரே அணி அது அப்படின்ற ஒரு பெருமையும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கைவசம் இருக்கு. ஒவ்வொரு ஐபிஎல் சீசனிலுமே அந்த அணியில அதிரடி பேட்ஸ்மேன்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 2008 ஆண்டு முதல் பாத்தீங்கன்னா தற்போது வரைக்கும் அந்த அணியில அதிரடியான பேட்ஸ்மேன் இருந்து கொண்டே இருக்காங்க. பிரெண்டன் மெக்கலம் தொடங்கி தற்போது ஆண்ட்ரே ரசல் வரைக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தூண்களாக விளங்கி கொண்டிருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் 11 முறை பாத்தீங்கன்னா 200 அதிகமான ரன்களை வந்து அடிச்சிருக்காங்க. 2008 ஆண்டு ஐபிஎல் வரலாற்றில் முதல் போட்டியிலேயே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக 222 ரன்களை குவிச்சாங்க. அந்த போட்டியில பிரெண்டன் மெக்கலம் 158 ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாது இவங்க பாத்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு எதிராக மட்டுமே 4 முறை வந்து 200 அதிகமான ரன்கள் அடிச்சிருக்காங்க. 2018 ஆண்டுதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தன்னுடைய அதிகபட்ச ஸ்கோரை பதிவு பண்ணாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. 2018 ஆண்டு பஞ்சாப் அணிக்கு எதிராக கொல்கத்தா அணி 245 ரன்களை 6 விக்கெட் இழப்பிற்கு எடுத்தாங்க. அதுதான் வந்து இவங்களுடைய அதிகபட்ச ரன்னாகவும் தற்போது வரைக்கும் இருக்கு. அந்த போட்டியில சுனில் நாராயண், ஆண்ட்ரே ரசல், தினேஷ் கார்த்திக் போன்றவர்கள் அந்த ஸ்கோரை எட்டுவதற்கு உறுதுணையா இருந்து அதிரடியான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தினாங்க. இந்த பட்டியல நாலாவது இடத்துல பாத்தீங்கன்னா 4 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ். இவங்க இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் 12 முறை 200 அதிகமான ரன்களை வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் ஒரு வெற்றிகரமான அணியாகவும் இந்த அணி வந்து பார்க்கப்படுகிறது. தற்போது நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணியில பாத்தீங்கன்னா கீரன் பொல்லார், ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா அப்படின்னு பல ஹிட்டர்ஸ் பேட்ஸ்மேன்கள் வந்து இருக்காங்க. முதல் முறையாக இவங்க 2008 ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக 202 ரன்களை அடிச்சாங்க. அதுதான் அவங்களுடைய முதல் 200 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த போட்டியில ராபின் உத்தப்பா, அபிஷேக் நாயர் போன்ற பிளேயர் பாத்தீங்கன்னா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. 2018 ஆண்டு பாத்தீங்கன்னா இவங்க கடைசியாக 200 ரன்களுக்கு அதிகமா அடிச்சிருக்காங்க. அதாவது அந்த சீசன்ல 210 ரன்களை இவங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக அடிச்சாங்க. அந்த போட்டியில இஷான் கிஷன் பாத்தீங்கன்னா வெறும் 21 பந்துகள் 62 ரன்கள் அடிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்த பட்டியல மூன்றாவது இடத்துல கிங்ஸ் லெவன் பஞ்சாப். இவங்க 13 முறை ஐபிஎல் வரலாற்றில் இதுவரைக்கும் 200 அதிகமான ரன்களை வந்து அடிச்சிருக்காங்க. இத்தனை வருடமாக ஐபிஎல் தொடர் நடந்தும் அதில் விளையாண்டும் கோப்பையை அடிக்க முடியாத ஒரு அணிகளில் ஒரு அணியாக தற்போது பஞ்சாப் அணி விளங்கி கொண்டிருக்காங்க. 2014 ஆண்டுதான் பஞ்சாப் அணிக்கு ஒரு வெற்றிகரமான சீசனாகவும் அமைந்தது. அவங்க இறுதி போட்டி வரைக்கும் முன்னேறி அந்த இறுதி போட்டியில தோல்வியையும் தழுவிட்டாங்க. அந்த சீசன்ல கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் பஞ்சாப் அணியின் மிகப்பெரிய ஒரு தூணாகவும் விளங்கினாங்க. அதன் பிறகு அந்த அணி பெரிய அளவுல பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. 2008 ஆண்டு முதல் ஐபிஎல் சீசன்ல இவங்க தன்னுடைய முதல் 200 அதிகமான ரன்கள் அடிச்சாங்க. அதுவும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக 2008 ஆண்டு 214 ரன்கள் அடிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்த பட்டியல இரண்டாவது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ். இவங்க இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் 19 முறை பாத்தீங்கன்னா 200 அதிகமான ரன்கள் அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே அணியில பல வீரர்கள் பல சீசன்ல விளையாடி இருந்தாலும் அவங்களுடைய தொடர்ச்சியாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய முறை பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு. அந்த 19 முறையில கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு எதிராக மட்டுமே சிஎஸ்கே அணி 6 முறை 200 அதிகமான ரன்கள் அடிச்சிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க முதல் முதலாக 2008 ஆண்டு பாத்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு எதிராக தன்னுடைய முதல் 200 பிளஸ் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணாங்க. அந்த போட்டியில சிஎஸ்கே அணி வெற்றியும் பெற்றுட்டாங்க. தற்போது வரைக்கும் ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே அணியோட ஒரு போட்டி அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010 ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக 5 விக்கெட் இழப்பிற்கு 246 ரன்களை சிஎஸ்கே அணி எடுத்தது அதிகபட்சமா இருக்கு. அந்த போட்டியில முரளி விஜய் அவர்கள் 127 ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. கடைசியாக 2018 ஆண்டு டெல்லி டேர் டெவில்ஸ் அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணி
அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன்கள் அடிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த போட்டியில வாட்சன், அம்பத் திராவிட, எம் எஸ் தோனி ஆகியோர்கள் சிறந்த ஸ்கோரை எட்டுவதற்கு உதவுனாங்க. இந்த பட்டியல முதல் இடத்துல பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் தலைமையிலான ஆர்சிபி அணி. இவங்க 21 முறை வந்து ஐபிஎல் போட்டிகளில் 200 அதிகமான ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க ஒரு முறை உள்ள வரை கோப்பையை கைப்பற்றவில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 2016 ஆண்டு ஆர்சிபி அணி விராட் கோலி தலைமையில் இறுதிப் போட்டி வரைக்கும் முன்னேறி அங்கு தோல்வியை தருவிட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆர்சிபி அணியோட ஒரு இன்னிங்ஸ் அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு 5 விக்கெட் இழப்பிற்கு 263 ரன்கள். அது புனே வாரியர்ஸ் அணிக்கு எதிராக 2013 ஆண்டு அடிக்கப்பட்டது. கிறிஸ் கெயில் அவர்கள் இந்த போட்டியில ருத்ரதாண்டவம் ஆடி 175 ரன்களை குவிச்சாங்க. இதுதான் வந்து தற்போது வரை டி20 போட்டியில ஒரு பிளேயரோட அதிகபட்ச ஸ்கோராகவும் பதியப்பட்டு இருக்கு. இதன் மூலமா இந்த பட்டியல ஆர்சிபி அணி தான் முதல் இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.